கடகராசி நண்பர்களே, ரொம்ப தீராத கஷ்டங்கள் இருக்கும்போது யாராவது உதவி செஞ்சா அப்படின்னு சொன்னால் அவள் நம்மளுக்கு ஒரு பெரிய இறைவன் மாதிரியே தெரியும். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது யாரேனும் ஒரு உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நிறைய கனவுகள், அந்த கனவுகள்லாம் பலிதமாகக்கூடியதாக இருந்துருக்கும். நம்ம கஷ்டப்படும் பொழுது யாரும் உதவலையே, யாராவது நம்மக்கிட்ட உதவின்னு கேட்கும்போது நம்ம செய்யலாமா வேண்டாமாங்கிற யோசனைகளே உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நல்லது நினைக்கும் பொழுது எல்லோரும் நம்மளுக்கு தீயதாக வரக்கூடிய வாய்ப்புகள். ஒரு கதையிலேயே ஒன்று இருந்துட்டுருக்கு. ஒரு சின்ன தேலை காப்பாற்ற போய் அந்த தேல் வந்து கொட்டுறது, தேளுடைய குணாதிசயம் கொட்டுறது, நம்மளுடைய குணாதிசயம் அதை காப்பாற்றுறது. ஒரு சமயத்துக்கு அது நல்லது தான், இன்னொரு சமயத்துக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த கொட்டு வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள், பிரிவினைகள்லாம் மாறி ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. குடும்ப ஒற்றுமைகள் கிடைக்கும். யாரேனும் நட்போடு சேர்ந்து, அதாவது நண்பர்களோடு சேர்ந்து புதிய தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் மட்டும் இல்லாத, இத்தனை நாள் நான் பண்ணிகிட்டு இருந்த தொழிலை விட இதுக்கு அடுத்த நிலை, நான் இன்னும் நம்ம மரியாதையை எல்லாரும் எதிர்பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்னுடைய ட்ரெஸ் கோடை மாற்றணும், என் பேச்சை மாற்றணும், என் செயல்பாடுகளை மாற்றணும்னு சொல்லி ஒவ்வொன்றா மாற்றிக்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் செயல்படக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா படிச்சுட்டு இருக்கிறவா, வேலைக்கு போயின்னு இருக்கிறவா, இன்னும் நான் அடுத்த வேலைக்கு போகணும் அப்படின்னா நான் நிறையா படிக்க வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கோர்ஸ் எல்லாம் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. கடகராசி என்பவர்களுக்கு வேலைவாய்ப்பு, தென்னவாளுக்கு வேலைவாய்ப்பு கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே.